ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புட்டா டிசைன் வந்து எப்படி மார்க் பண்ணி நம்ம போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புட்டா டிசைன் மார்க் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அப்பயே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே டாட் பிடிப்போம் இல்லையா ரெண்டு பக்கமும், அந்த டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரோட சென்டருக்கு நேராக வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்கேல் வச்சு, அந்த சென்டர் நேராக வந்து குறிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இதை ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் வந்து வைக்கலாம். நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு கூட வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் பாருங்கள் 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதே மாதிரி தான் நம்ம அந்த சைடும் நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள் இந்த பக்கமும் நான் ஷோல்டருக்கு சென்ட்ரல் வந்து எடுத்துக்கிறேன். சென்ட்ரலில் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழேருந்து நம்ம இடுப்புட்டேருந்து குறிச்சிருக்கேன் இல்லையா, லைன் போட்டிருக்கேன் இல்லையா கீழேருந்து, அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது வந்து டாட் பிடிக்கிறது வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது புட்டா டிசைன் எங்கெங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணலாம். எப்பயும் நீங்கள் புட்டா டிசைன் ஆரம்பிக்கும் போது இந்த சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. சென்டரில் ஒரு டாட்டோ ரெண்டு டாட்டோ அந்த மாதிரி நீங்கள் அந்த புட்டாக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டாட் வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் நடுவில் வந்து 3 பாயிண்ட் வர மாதிரி வச்சுக்கலாம். நான் 2 வச்சுருக்கேன். அடுத்தது டாட்டுக்கு இந்த பக்கம், இந்த டாட்டுக்கு ரெண்டு சைடும் வந்து நான் வைக்கிறேன் இந்த மாதிரி வி ஷேப்பில், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள் இந்த ஷோல்டரில் நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுன்னா ஒன்று மேலே கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் இன்னொன்று டாட்டு. அதே அதுக்கு நேராக பாருங்கள் இந்த பக்கத்து நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராக அதே மாதிரி இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்போ தான் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் புட்டா டிசைன் வந்து ரொம்ப சின்னதாக போடுறீங்க அப்படின்னா இன்னும் நெருக்கமாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டாட்டு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக போகிறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வந்து விட்டுக்கலாம். புட்டா டிசைன் மார்க் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த சைடு ஹாஃபும் மார்க் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் இப்போ ஒர்க் வந்து போட்டுட்டோம், நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடாக நான் ஃப்ரேமை போடுறேன். பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன் இல்லையா, ஃபுல்லாக வந்து எனக்கு கவர் ஆகலை. இதே வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் கொஞ்சம் கவர் ஆகாது. பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு சைடாக வந்து ஃப்ரேமை போட்டுக்கிறேன். பாருங்கள் நீங்கள் ஃப்ரேம் போடும்போது இந்த மாதிரி சுருக்கம் இல்லாத நல்லா இழுத்து விட்டு போடுங்க. எப்பயும் நம்ம ஒரு டிசைன் வந்து போடும்போது ஒர்க் போடும்போது ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரேமை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அந்த ஒர்க் வந்து நீட்டாக உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் ஒர்க் போடுறதுல வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குற மாதிரி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பாருங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு ரெண்டு டாட் வந்து வெளியில் தெரியுது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஃப்ரேம் வந்து தள்ளி நம்ம ஒர்க் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த நெக் லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, திலகம் ஷேப்பில் ஸ்டோனு, அதை தான் நான் வந்து இந்த புட்டா டிசைனுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் மார்க் பண்ண இடத்துல நான் வந்து அந்த திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டுறேன். ஒட்டிட்டு நல்லா ட்ரையான பிற்பாடு நம்ம ஒர்க் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு சீனி பாசி நம்பர் 4 சைஸ் பீடு, நான் வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் மேலே தள்ளி ஆரம்பிக்கிறேன். இங்கே ஆரம்பிக்கும் போது இப்பயும் பேக் செயின் போட்டு ஆரம்பிங்க. பாருங்கள் அடுத்தது சீனி பாசி வந்து நான் ஒரு அந்த திலகம் ஷேப்பை சுற்றி நான் சீனி பாசி கொடுக்குறேன். சீனி பாசி கொடுக்கும் போது எப்பயும் 2 பீடாக கொடுங்க, அப்போ தான் பார்க்க ஒர்க் நீட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி 2 பீடாக வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்பில் சீனி பாசி கொடுத்துட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு போட்டேன் அந்த ஷார்ப் ஏஜ் வந்து எனக்கு நல்லா வரல. இந்த ஷார்ப் ஏஜில் வந்து நீங்கள் இந்த 4 சைஸ் பீடு வந்து கொடுக்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு மேலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் இப்போ முடிக்கும் போதும் கரெக்டாக அந்த பீடு வந்து 4 சைஸ் பீடு இருக்கு இல்லையா, அந்த பீடு வந்து சென்டரில் இருக்க மாதிரி முடிச்சுருங்க. இப்போ வந்து என்னாட் போட்டுக்கலாம். என்னாட் வந்து நான் இந்த மாதிரி சென்டரில் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு த்ரெட் வந்து தூக்கிட்டு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி புட்டா டிசைன்லாம் நீங்கள் அங்கங்கே போடுறதா இருந்தால் நீங்கள் புட்டா டிசைன் போடும் போது என்னாட் வந்து நீங்கள் நிறையா போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போடும் போது உங்களுக்கு என்னாட் வந்து சின்னதாக வரும். பாருங்கள் அடுத்தது வந்து
கீழே வீட் பீட் வைக்கிறேன், 3 பீட் வந்து வீட் பீட் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்னட் போடாத, இந்த மாதிரி ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து போடலாம். பக்கம் பக்கம் போடுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி என்னட் போடாத போடலாம். ஒரு சில புட்டா டிசைன் வந்து என்னட் வந்து அதிகமாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து போடுற டிசைனுக்கெல்லாம் நீங்கள் ஜரி த்ரெட் வந்து A1 த்ரெட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்னட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புட்டா டிசைன் போட்டுட்டு ஒரு புட்டா டிசைன் வந்து முடிச்சிடுறீங்க, திரும்ப அடுத்த புட்டா டிசைன் வந்து போடும் போது நீங்கள் த்ரெட்டை வந்து அடியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப நாட் போட்டு ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னமும் நீட்டாக இருக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி வந்து நான் ஜரி த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், காப்பர் கலர் ஜரியில். பாருங்கள் என் நாட் போட்டது வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது, ஜரியில் போடும் போது நம்மளுக்கு என் நாட் சின்னதாகவும் வரும். பாருங்கள் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக போட்டுன்னு நான் ஃப்ரேம் வந்து மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் 2 டாட் மட்டும் நம்மளுக்கு வெளியில் இருக்குது. இப்போ 2 டாட் வந்து எனக்கு இந்த சைடு கொஞ்சம் தள்ளி போடவும் ஃப்ரேமை, இந்த டாட் 2 உள்ளே வந்துருச்சு ஃப்ரேம்குள்ளார. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் புட்டா டிசைன் போடும் போது இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போடலாம். நீங்கள் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து நல்ல கிளாத் வந்து சுருக்கம் இல்லாத நீங்கள் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ப்ளவுஸ் வந்து மார்க்கிங் பண்ணும் போதே இந்த புட்டா டிசைன்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போட. பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடித்தாச்சு. பாருங்கள் எல்லாமே வந்து ஒரே டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. நீங்கள் இதே வந்து ப்ளவுஸ் ஃபுல்லும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆரிக்காட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் இந்த மாதிரி அங்கங்கே புட்டா டிசைன் போட்டு ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.